இது கருப்பு நாளுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது கருப்பு நாள். இந்திய இறையாண்மைக்கு இது கருப்பு நாள். இப்போ ஆளுநர் வந்து வெளிநடப்பு செய்யும் போது தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு வாழ்க, தமிழ்நாட்டை வாழ்த்தணும், அதிமுகவோட எதிர்வினை வந்து சட்டமன்றத்தில் இருந்திருக்கணும், ஆனால் அது மாதிரி இல்லை. ஆளுநர் எந்த வகையான நெருடலாம் ஏற்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க செயல்பட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆளுநரே அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்ப்பு வேலை செய்கிறாரு, ஆளுநரே தேசிய கீதத்துக்கு புறக்கணிக்கிறாரு, நாட்டுப்பண்ணை புறக்கணிக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநர் செயல்படுறாரா? மூணாம் கிளாஸ் சிவிக் டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க, அது தெளிவு தெளிவாக தெரியும். சட்டமைச்சர் வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. இவங்களோட டிஸ்கஷன் நடத்தின மாதிரியே ஆன்லைன் கேம்பிளிங் நடத்துற பிசினஸ் பீப்புள் வந்து கூப்பிட்டு பேசுறாரு. என்னது ஆளுநரோட வேலை என்ன? பஞ்சாயத்து அது. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு சட்டம் பண்றோம்? நாளைக்கு நான் வந்து கஞ்சா வந்து தடை கொண்டு வரதுக்காக கொண்டு வரோம். அப்ப நீங்க வந்து எங்களோட நோம்பு டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன் நடத்துவீங்களா? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கருப்பு நாள் சொல்கிறேன் நான். இது கருப்பு நாளுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது கருப்பு நாள். இந்திய இறையாண்மைக்கு இது கருப்பு நாள். ஏன் இது கருப்பு நாள்னா, ஆளுநர் வெறும் சட்டமன்ற விதிகளை மட்டும் அவர் வந்து மீறலை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் மீறலை, நாட்டுப்பண்ணை அவமானப்படுத்திட்டு இன்றைக்கி செயல்பட்டுருக்கார். அப்போ வந்து ஒரு ஆளுநருக்கு வந்து நாட்டுப்பண்ணோட முக்கியமான கருத்தியல் இருக்கா உள்ள, அந்த கருத்தியலுக்கு எதிர்ப்பான கருத்தியல் வந்தோன்னு நீங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறீங்களா? அப்போ இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பாக அந்த ஆளுநர் செயல்படுறாருன்னு இதோட தெள்ளந்தெளிவாக வேற எங்குமே அவரே நடைமுறை பண்ணி காட்டிட்டார். நமக்கு அதை மட்டும் அப்படி எடுத்துக்கிறவா? ஏன்னா நீங்கள் ப்ரோட்டோக்கால் படி அவர் நீங்கள் அரசு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாசிக்கிறது தான் முதல்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி. இல்லை, அது முதல் அடி. நான் முதல் பேசுனது முதல் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியாக நான் பதவியேற்பு பண்ணும் போது நான் வந்து ரகசிய காப்பு நான் பண்ணணும்ல. அப்போ வந்து இந்திய இறையாண்மைக்கு வந்து எந்த நாளையும் நான் ஊர் விளைவிக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ இந்திய இறையாண்மைக்கு வந்து இங்கே கம்ப்ளீட்டாக எதிர்ப்பாக செயல்படுறார் ஆளுநர். இன்றைக்கி வந்து இன்றைக்கி அவர் நாட்டுப்பண்ணுக்கே அவர் வந்து புறக்கணித்து போனது வந்து அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. இல்லை, நீங்கள் அப்படியே பார்க்கணுமான்னு நான் கேட்குறேன். எதனால் அந்த கேள்வி வருதுன்னா, அவர் வாசிக்கிறாரு, வாசிக்க ஆரம்பித்து அவர் ஏதோ ஒரு விஷயத்தை தவிர்க்கிறாரு அப்படிங்கிற இடத்துல எதிர்ப்பு வந்தால் பரவாயில்ல. அவர் ஆரம்பிக்கும் போதே காங்கிரஸ் கட்சி, விசிகா, இடதுசாரிகள்னு எல்லாரும் எழுந்து நின்று ஆளுநரே வெளியேறுங்கள்ன்றது, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு முழக்கம் எழுவது, அவர் அதையும் மீறி தமிழில் பேசுகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவரே வந்து ஐயோ என்ன இப்படி ஆகிட்டுருக்கே அப்படின்ற இடத்துல இருந்து கூட அதை செய்யலாம். இப்போ ஆளுநர் உரை என்பது வந்து ஒரு அரசியல் கட்சி அரசாங்கமாக பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் அது எப்படி செயல்படுறோம் என்ற செயல்திட்டத்தை வந்து இந்த மக்களுக்கு மக்கள் மன்றத்தில் அறிவிப்பு தான் ஆளுநர் உரை. ஆமாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்த பிரதிநிதி, அவங்களோட பிரதிநிதியாக தமிழ்நாட்டு முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர் வந்து தன்னோட அமைச்சரவையை வந்து நியமிக்கிறாரு. அந்த அமைச்சரவையில் யாரும் பதவி இருக்கிறாங்க. அப்போ ஆளுநருக்கு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அட்வைசரி ரோல். அப்போ இந்த ஆட்சி எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெள்ளந்தெளிவாக வந்து ஆளுநர் உரையில் வந்து எழுதி கொடுப்பாங்க. அது வந்து அமைச்சரவையிலேருந்து டிஸ்கஷன், கேபினட் டிஸ்கஷன் முடிஞ்ச பிற்பாடு பிறகு அந்த அமைச்சரவையோட நகல் ஆளுநர் உரை வந்து ஆளுநருக்கு போகும். அது அஞ்சாம் தேதி போயிருக்கு. பிறகு ஏழாம் தேதி வந்து ஆளுநர் அனைத்தும் படித்து திருத்தம் கொடுப்பாங்க. திருத்தம் எதாவது கொடுத்தா அவர் சொல்லி அனுப்புவார். மறுபடியும் இவங்க வந்து கலந்து ஆய்வு செய்து திருத்தம் செஞ்சு மறுபடியும் அனுப்புவாங்க. இதெல்லாம் திருத்தம்லாம் அவர் வந்து பண்ணிட்டதாக சொல்லி ஏழாம் தேதி வந்து அந்த நகலை வந்து திருப்பி ஆளுநர் கையெழுத்து போட்டு திரும்பி வருது. ஓகே. அது ஆளுநர் வரியில் என்ன பண்ணுவாங்க, அந்த நகலை வந்து டைப் அடித்து வெப்பிச்சிருப்பாங்க. அப்போ ஆளுநர் வரி தொடங்கும் போது சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்கு வந்து அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ சட்டமன்றத்தில் படிப்பாங்க. இதே நீங்கள் போன வருடம் இதே ஆளுநர் தான் ஆளுநரவை படித்தாங்க, ஆங்கிலத்தில் படித்தாங்க, அதே தமிழாக்கம் வந்து பேரவைத் தலைவர் படித்தாங்க. எந்த வகை வித்தியாசமும் இல்லை. அப்போ இந்த தடவை ஆளுநர் வரி ஆங்கிலத்தில் படிக்கும் போது முதல்ல அவர் தான் படிக்கிறார். ஆங்கிலத்தில் படிக்கும் போது தமிழாக்கம் பண்ண ஆளுநர் வரி பேரவைத் தலைவர் படித்ததுக்கப்புறம் தான் தெரிந்தது. நிறைய இடத்துல வந்து இந்த ஆளுநர் வந்து
வந்து திருத்தம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சிருப்பாரு. அப்ப திருத்தம் செஞ்சிருக்காருன்னா எப்படி திருத்தம் செய்யலாம்? ஆல்டர் யார் ஐடென்டிஃபை பண்றீங்க சபையில? சபையில மக்களுக்கு தான் பேசுறோம்ல, எங்களுக்கு தான் வருது ஸ்கிரீன்ல. ஓகே, அப்ப ஆங்கிலத்துல ஆளுநரையும் வருது, தமிழ்லயும் வருது. ஓகே, அப்ப வந்து எங்களோட ஸ்கிரீன்ல வரும்போது அப்ப நிறைய வித்தியாசங்கள் பார்த்து நாங்க வந்து அதிர்ச்சி ஆகிறோம். என்ன வித்தியாசம் பாத்தீங்க? அண்ணல் அம்பேத்கர் பேரு குறிப்பிட்டிருந்தாங்க. அண்ணல் அம்பேத்கர் பேர் ஆளுநர் உரையில இல்லை, திராவிட சொல்லல, திராவிட மாடல்ல ஆட்சி முறை பால் வந்து செயல்பட்டு இருக்கு சொல்றாங்க. அதுவும் இல்லை, எந்த திராவிட அமைப்பு கொள்கையில வந்து ஆட்சி செய்யப்படும் என்று சொல்றாங்க, பகுத்தறிவின் அடிப்படையில, சமூக நீதி அடிப்படையில பேசுறோம், அந்த மாதிரி வார்த்தைகளும் இங்க ஆளுநர் உரையில இல்லை, ஆங்கிலத்தில் படிவங்கள். அப்ப இந்த வித்தியாசங்கள் வரும்போது எங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்ப அதிர்ச்சி ஆகும் போது என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே முடிஞ்ச பிற்பாடு தமிழ்நாட்டு முதல்வருக்கும் அது அதிர்ச்சி ஆகுது. அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு 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 முக்கியமான தருணத்தில் முக்கியமான முடிவு எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பேரவை சட்ட விதிகள் படி அவர் சட்ட விதி 17 தலைமையிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, இது மாதிரி தொடர்ச்சியாக திராவிட மாடல் ஆட்சி முறைக்கு எதிர்ப்பாக செயல்படும் ஆளுநரை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். அதே நிலையில் இது வரைக்கும் சட்டமன்ற விதிகள் படி எங்கேயுமே நடக்காத மாதிரி ஆளுநர் வரையில் வந்து மாற்றி படிக்கிற வாசங்களை வந்து திருத்தி அரசாங்க அமைச்சர்களால் ஒப்புதல் பெற்ற ஆளுநர் வரை, ஆளுநரால் கையெழுத்து போட்டு 7 கையெழுத்து போட்ட ஆளுநர் வரை, பேரவைத் தலைவர் தமிழ் வாசித்த ஆளுநரையில் தான் நீங்கள் வந்து சட்டமன்ற குறிப்பில் ஏற்றணும்னு சொல்லி ஒரு அனைத்து கட்சி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானம் அவர் கொண்டு வர முடியும் தருமா இல்லை, என்ன பண்ணுறார், ஆளுநர் வந்து விடுக்கணுச்சு வெளியே போறாரு. தீர்மானம் படிச்சதுக்கு அப்புறம் நாட்டுப்பண் வரப்போகுது, கரெக்டா இல்லையா? அதுக்குள்ள நாட்டுப்பண் வரப்போது ஆளுநருக்கும் தெரியும். அப்ப என்ன பண்றாரு, வெறுக்கு நினைச்சு கிடக்கிற போயிடுறாரு. இது பெரிய அவமதிப்பு செயல்ல, இதுவரைக்கும் இது நடந்ததே இல்லையே. இப்போ மாற்று கருத்துன்னு ஒண்ணு ஆளுநர் எதிர்த்தெல்லாம் பேசுறது இல்ல, திமுக அரசுக்கு எதிராக ஆளுநர் இப்படி வெளியில பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் மாநில அரசு எல்லாமே நீங்க பார்த்துட்டு பொதுவான பார்வையிலே பாருங்க. இல்லை, நான் பொதுவாகவே கேட்குறேன், பொதுவாக வெளியில் பேசுனீங்க இவ்வளோ நாள், ஓகே விமர்சனம் இருந்தது திமுகங்கிற கட்சி அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான விமர்சனம் வெளியில் பண்ண பேச்சுகளுக்கு தான், வெளியில் அவர் பேசின பேச்சுக்கள் தான். ஆமாம், தமிழ்நாடு தமிழகம் என்ற வார்த்தைகள் சர்ச்சைகள் வந்தது, திருக்குறள் சர்ச்சைகள் வந்தது, திராவிட வரலாற்று சர்ச்சைகள் வந்தது, வரலாற்று பிழைகள் சர்ச்சைகள் வந்தது. அப்பத்திலாம் வெளியில பேசிட்டு இருந்தாரு, பொது வெளியில பேசிட்டு இருந்தாரு. அதுக்கே எதிர்ப்பு கண்டனங்கள் இருந்தது. அந்த எதிர்வினையை தான் என்ன பண்றாங்க, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட என்ன பண்றாங்கன்னா, அந்த எதிர்வினையை வந்து முக்கியமா இந்த சட்டமன்றம் தமிழ்நாடு வந்து அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொண்டப்பட்ட பெயர் அது. அப்போ வந்து தமிழ்நாடு பேரை வந்து நீங்கள் தமிழகம் தான் பேச வேணும்னு என்ற ஆளுநர் என்ற வெளியில் பேசினதுக்கு விஷயத்துக்காக தான், எதிர்வினை ஆட்டுறதுக்காக தான் அவங்க குரல் எழுப்பினாங்க. ஆளுநரை வந்து கண்டித்து அவங்க வந்து ஆளுநர் படிக்கும் போது முன்னாடி போனாங்க. அப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டு முதல்வர் அமைதி காத்து ஆளுநர் உரையை வந்து முடிக்கணும்னு அமைதி காத்துட்டு இருந்தோம். நாங்க எந்த வகையான எதிர்வினையா நிறைவேற்றோட சட்டமன்றோட மரபு இல்ல, நீங்க முதல்வர், உங்க இதான் சட்டமன்ற முடிவு. ஆளுநர் உரையை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல, மித்த நேரங்கள்ல அதிமுக உட்பட பலரும் வெளிநடப்பு செய்யும் போது, அதிமுக வெளிநடப்பு அப்ப செய்யல, இல்ல அப்ப செய்யல, நான் பொதுவா சொல்றேன், ஜெனரலா போன வருஷம் பூரா அப்படி நடக்கும்போது எப்பா உட்காருங்கப்பான்னு அப்பா அவர்கள் சொல்லுவாரு, சபாநாயகர் சொல்லுவாரு, முதல்வர் அவர்கள் கையசைப்பாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. திராவிட எதுவுமே நடக்கலையே. இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போது சட்டமன்ற நடவடிக்கைகளை வந்து சட்டமன்றத்தை வந்து மதிப்பக்கூடிய தருணத்துல நாங்க இருக்கிறோம். சட்டமன்ற மரபுகளை வந்து நாங்க மதிக்கிறோம், சட்டமன்ற மரபுகளை நாங்க மீறது இல்ல. அப்ப நாங்க தெள்ளும் தெளிவாக ஆளுநர் உரையை வந்து, ஏன்னா இது அரசாங்கத்தோட விஷயம் தானே, அரசாங்கத்தோட கொள்கையை வந்து வாசிக்கிறது தான் ஆளுநர் உரை. எங்கள் அரசாங்கம் வாசிக்கும் போது கொள்கை உரையை வாசிக்கும் போது நாங்க வந்து எப்படி விமர்சனம், வெளியில வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அதான் சொன்னாங்க, திமுகவின் அந்த திட்டங்கள் அவங்க வெளியில அவங்க வந்து தெல்ல தெளிவாக ஆளுநர் என்ற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு ஆளுநர் வாசிக்கும் போது ஆளுநர் உரை கண்டான விவாதங்கள் இனிமேல் நடக்கும். ஆனால் ஆளுநரோட நடவடிக்கைகளை பற்றி வெளியில் பேசின நடவடிக்கைக்காக ஒரு வெளியே வந்து எதிர்வினை ஆட்டிட்டு போயிடுறாங்க. அதிமுக அப்போ அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அவர் சட்டமன்ற விதிகளை, இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளை ஆளுநர் மீறும் போது, ஆளுநரே மீறும் போது என்ன இப்போ என்ன நடக்குது? அப்போ தான் அவர் முடித்த பிற்பாடு, பேரவைத் தலைவர் தமிழாக்கம் முடித்த பிற்பாடு, அதுக்கப்புறம் எங்களோட தமிழ்நாட்டு முதல்வர் எந்திரிச்சு அவர் வந்து இந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றாரு. இந்த தீர்மானம் மட்டும் என்ன, நீங்கள் பெரிய தீர்மானம் என்னன்னா, இதில் வந்து திருத்திய
அவர் திருத்திய அவர் கையெழுத்துல அவர் போட்டு அவர் எழுதி ஒப்புதல் அளித்த ஆளுநர் அவரைய திருத்தி அவரே வந்து மாத்தனத்துக்கான குறிப்புகள் மட்டும் அவை குறிப்புகள் வந்து நீங்க வந்து எடுத்து விடணும்னு சொல்லி தீர்மானம் அந்த ஸ்பாட் ரியாக்ஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களா மாத்தி வாசிக்கும் போது அப்பதான தெரியும். அப்போ ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் அவருக்கு இந்த சட்டமன்ற மரபுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்த நாட்டை வழிகாட்டுறவர் அவரு. அப்ப இந்த சட்டமன்றத்தை பாதுகாக்கிறவர் அவரு. அப்போ வந்து அவர் வந்து சட்டமன்ற கோட்பாடுகளை மதிப்பளிக்கும் பிறருக்கு ஒரு சட்டமன்ற எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கார், தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கார், அனைத்து தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியாக இருக்கார். அப்போ வந்து அவர் வந்து இந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றார். அப்போ அந்த தீர்மானம் வந்து ஆளுநர் உரையில் இருக்கிற குறிப்புகள், அவரே சொருவின குறிப்புகள், அவரே மாத்தி வாச குறிப்புகள் மட்டும் அவர் வந்து திருத்தி அமைத்து பதினேழு தளர்வுகளை ஏற்படுத்தி நாங்கள் ஏற்கனவே அவர் ஆளுநர் வந்து 7ஆம் தேதி ஒப்புதல் அளித்த தீர்மானத்தை வந்து ஆளுநர் உரையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டாங்க. இது என்ன இஷ்யூ இருக்குது? அப்போ ஆளுநர் வந்து வெளிநடப்பு செய்யும் போது அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வந்து தமிழ்நாட்டை வாழ்த்தணும். இல்லை, உங்கள் குரல்லாம் ரொம்ப பலமாக கேட்டது. வரிசையாக எல்லாருமே வந்து நின்று தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்கன்னு ஒரு பெரிய முழக்கம் இருந்தது. அந்த ரியாக்ஷன் தான் தேவையா? அவ்வளவு தூரம் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் சட்டமன்ற மரபுகள் படி நீங்கள் அதெல்லாம் கடைபிடித்து இல்லை. அவரு முழக்கம் தேவையாளர் இவரை வந்து தீர்மானம் வந்து வாசிட்டார். தமிழ்நாடு முதல்வர் வந்து தீர்மானம் வச்சிருக்கார். தீர்மானம் வாசிச்சதுக்கப்புறம் அவர் வந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் ஒப்புதலை கேட்குறாரு. ஆளர் விடுக்குன்னு வெளியே போகும்போது சட்டமன்ற உறுப்பினராக அதே தமிழ்நாடு சட்டமன்றத்தை புகழ ஓங்கி ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு வாழ்க தான் கருத்துறோமே தவிர ஆளுநர் நாங்கள் எதுவுமே சொல்லியே. நான் ஆரம்பத்தில் கேட்கும்போது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமன்றம்னு நான் சொன்னேன்ல, அது காரணம் என்னென்னா எந்த காங்கிரஸ் தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்கும்போது பிரச்சனைக்குரியதாக இருந்ததோ அதே காங்கிரஸின் எம்எல்ஏ முதல் ஆளாக இந்த சட்டமன்றத்தில் எழுந்து நின்று தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்கிற ஒரு முழக்கத்தை வைக்கிறார். அன்னைக்கு இருந்த சூழல் வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு. இந்த சேஞ்ச் இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது, இதில் உங்களோட கூட்டணியில் இல்லாத பாமகவும் இதில் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ஆனால் கட்சியின் பெயரில் அண்ணாவை வைத்திருக்கிற, அண்ணாவின் அடையாளமாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற அதிமுக எந்த வார்த்தையும் பேசாமல் எந்திரிச்சு போகிறாங்க வர்றாங்க. அவங்களுடைய நடவடிக்கை சட்டசபையில் எப்படி இருந்தது? இல்லை, உண்மையிலே அதிமுக வந்து உண்மையிலே அண்ணாவின் அதிமுகவாக இருக்கா இல்லை அமித்ஷாவின் அதிமுகவாக இருக்கான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. இப்போ இதெல்லாம் ஒரு வெட்ட வெளிச்சம். அதாவது தமிழ்நாடு என்ற பெயருக்கே ஒரு பெரிய கேள்விக்குரிய வந்து ஆளுநர் வைக்கிறாரு. தமிழகம் சொல்லணும்னு சொல்கிறாரு, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு பேரே அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவோட எதிர்வினை வந்து சட்டமன்றத்தில் இருந்திருக்கணும், அது எதிர்பார்த்தோம். ஆனால் அது மாதிரி இல்லை. அப்போ தெல்லன் தெளிவாக நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆளுநருக்கு எந்த வகையான நெருடலாம் ஏற்படுத்திப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க செயல்பட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அதனால தான் ஆளுநர் உரைக்கு சம்மந்தப்பட்ட எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் தீர்மானம் கொண்டு வரும்போது அப்போ தான் வெளிநடப்பு செய்கிறாங்க. அவங்க வெளிநடப்பு செய்கிறது வந்து ஆளுநர் உரையோ ஆளுநர் வந்து அவர் சொந்த விருப்ப கருத்துக்கள் பொருந்திய வந்து ஒரு உரையை பேசும்போதோ சட்டமன்ற விதிகளை அவர் மீறுகிறதோ இல்லை அவர் நாட்டு பெண் புறக்கணித்து போகிறதோ அது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. எங்கே தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அந்த வகை குறிப்புகளை ஆளுநர் உரை மாற்றி வாசி பேசினதை வந்து எடுக்கிற ஒரு தீர்மானத்துக்காக தான் அவங்க வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. ஓகே, இது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தானே இருக்காங்க எல்லாத்தையும். இது 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் வந்தபோது சட்டமன்றத்தில் இதே போல் ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் நிலவியது. அதற்கு பிறகு எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது, அதற்கு பிறகு ஆட்சி கலைப்பு நடந்தது. கவர்னரை பகைத்து கொள்வது அப்படிங்கிறது திமுகவுக்கு இயல்பாகவே ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திமுகவுக்கும் கவர்னருக்கும் என்ன தான் பஞ்சாயத்து. அண்ணா தொடங்கி இப்போ வரைக்கும் திமுக வந்தாலே கவர்னர்களோடு இருக்கக்கூடிய உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். எப்பொழுதுமே வந்து எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு மதிப்பளிக்கிறதோ ஆளுநர் என்ற பதவிக்கு மதிப்பு கொடுக்குறதோ நீங்கள் வரிசையாக பொறுப்பேற்றக்கப்புறம் சொல்லலாம். ஏன் நீங்கள் ஒரு விமர்சனம் கூட இருக்குது, ஏன் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஆளுநர் சொல்லி பேசி ஏன் வந்து டிஆர்எஸ் மாதிரி சந்திரசேகர் ராவ் மாதிரி செயல்படல, ஏன் வந்து மம்தா பானர்ஜி மாதிரி செயல்படல, ஏன் பின்னர் மாதிரி சொல்கிறாங்களே. அப்போ அப்படி சொல்லும் போது இப்படி சொன்னால் இப்படி சொல்கிறீங்க, அப்படி சொன்னால் இப்படி சொல்கிறீங்க.
இங்கே கூட ரொம்ப தெளிவாக தனிப்பட்ட தனி மனிதன் வெறுப்பு வெறுப்பு அரசியலில் வந்து எங்கள் தமிழ்நாட்டு முதல்வருக்கு எந்த வகையான நாட்டமும் கிடையாது. இது ஆக்சுவலாக ரவி அவர்களே பதிவு செஞ்சார், என்னோட தனிப்பட்ட முறையில் பழகுவதற்கு மிகவும் நல்லவர்களாக பழகி கொண்டிருக்கு. இல்லை அதுதான் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து அவர் பண்ணவிட. சரி, நீ பப்ளிக் பிளேஸ் வரீங்க, உங்கள் பப்ளிக் ஆஃபீஸை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் பப்ளிக் ஆஃபீஸை தவறாக தானே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்கள் சித்தாந்தம் வெவ்வேறு மாதிரி தானே இருக்குது. நீங்கள் வந்து நாமினல் ஹெட்டு, எதுக்கு வந்து ஆளுநர் நியமிக்கிறாங்க? ஆளுநர் பதவியை வந்து ஒரு காலனி ஆதிக்கத்தோட ஒரு மிச்சம்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான கமிஷன் அறியாமது பூஞ்ச் கமிஷன் சொல்கிறாங்க, ஆளுநர் தேவையான்னு கூட ஒரு கேள்விக்குறி இருக்குது, விவாதம்லாம் இருக்குது. ஆனால் ஆளுநர் வந்து அப்போ இருக்கிற ஒன்றிய அரசு ஏன் போட்டிருக்காங்க ஆளுநர்னா, அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தது, அப்போ வந்து நிறைய சண்டை சச்சரவுகளாக இருந்தது. அப்போ ஒன்றிய அரசோட பிரதிநிதியாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்காக ஒரு மாநில அரசு செயல்படுதா இல்லையான்னு பாதுகாப்பு பண்ணுற ஒரு மேற்பார்வைக்காக தான் ஒரு நாமினல் ஹெட், ஒரு ஹானரி ஹெட்டை தான் ஆளுநர் இருக்கார். இப்போ ஆளுநரோட வேலைனா அரசியலமைப்பு சட்டத்தின் பால் தான் ஒரு அரசு செயல்படுதா இல்லையான்னு என்பது தான் அவரோட முக்கியமான வேலையாக இருக்க முடியும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு மாநில அரசு செயல்பட்டால் அவர் வந்து இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. இங்கே ஆளுநரே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பு வேலை செய்கிறாரு, ஆளுநரே தேசிய கீதத்துக்கு புறக்கணிக்கிறாரு, நாட்டுப்பண்ணை புறக்கணிக்கிறாரு. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுற ஆளுநர் தான் இங்கே. இப்போ இங்கே எதிர்வினை எங்களுக்கும் ஆளுநருக்கும் இல்லைங்க, ஆளுநருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் சொல்கிறேன் நான். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநர் செயல்படுறாரா? மூணாம் கிளாஸ் சிவிக் டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க, அது தெல்லாம் தெளிவாக தெரிய போகுது. அப்போ ஆளுநர் வந்து தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுறாரு. அவரோட சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்துக்கு நான் விளக்கணும் அவசியம் இல்லை, அந்த சித்தாந்தம் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்றைக்கி அவர் சித்தாந்தம் தான் முக்கியம் சொல்லினால இன்றைக்கி தேசிய கீதம் நாட்டு பண்ணி புறக்கணித்துக்கு போகிறாரு. ஓகே, நீங்கள் இதை சொல்கிறீங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் ரவி செயல்பட்டுருக்கிறாருன்னு. நான் ஆளுநர் ரவி அவர்களிடத்துலேருந்து யோசிக்கிறேன், அவர் வெளியேறி இருக்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு 22 ஃபைல் கிட்ட கொடுத்துருக்குறீங்க, அது இன்னும் கையெழுத்தாகி வரலை. நீங்கள் திரும்பியும் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். இப்படியான சம்பவம், இதை திருப்பி அவர் ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணிட முடியுமா? ஒரு எல்லை கடந்துருச்சு, இந்த மோதல் வந்து இல்லை, இந்த பிரச்சனை வெறும் தமிழ்நாட்டை சம்மந்தப்பட்டமா இல்லை. பாஜக ஒன்றிய அரசாக செயல்பட்டு பாஜக அல்லாத ஆட்சி மாநில அரசுகள் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் எதாவது பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கேரளா பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை இருக்குது, டெல்லியில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அது எப்போ வேணால் வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து தெலுங்கானாவில் பிரச்சனை இருக்குது. அப்போ பாஜக ரொம்ப தெளிவாக அவங்க வந்து அவங்களோட ஆளுநர் அவங்களோட எமிசரிஸை வச்சுட்டு மாநில அரசுகளை வந்து செயல்படாமல் முடக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆயர் ஒழுக்க தொகுதியை நான் பிரதிபலிக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து சட்ட முன் வடிவை வந்து நாங்கள் வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பாஸ் பண்ணுற சட்ட முன் வடிவுகள் வந்து சட்டமாக மாறணும். அப்போ சட்ட முன் வடிவு வந்து சட்டமாக மாறுறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தேவை, அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் 22 நாங்கள் சட்ட முன் வடிவுகள் வந்து வச்சுருக்காரு, பெண்டிங்கில் வச்சுருக்காரு. அதுக்கு டைம் டியூரேஷன் ரீசனபிள் டைம் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து மணிப்பூர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. அப்போ மணிப்பூர் ஸ்பீக்கருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் இருக்குது. அந்த மணிப்பூர் ஸ்பீக்கர் அகேன்ஸ்டாக கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2022 தான் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அவங்க ஆளுநருக்கு 3 மாதம் கேடு மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த 3 மாதம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆளுநர் வந்து முடிவெடுக்கணுக்கான ரீசனபிள் டைம்னு அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஆனால் இந்தியாவுக்கும் மொத்தமாக ஆளுநருக்குன்னு இல்லை, அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டாக அதை வந்து நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து சட்டமாக மாறுதா இல்லையா? அப்போ வந்து அவங்க ஒரு வரையறைக்கு சொல்கிறாங்க, நிறைய க்ரைட்டீரியெலாம் கொண்டு வந்து ஒரு ஆளுநர் வந்து ரீசனபிள் டைம் வந்து நீங்கள் வந்து பெர்சீவ் பண்ணுறது, அது வந்து உங்களோட டைம் கிடையாது, உங்களோட பர்சனல் டைம்லாம் கிடையாது அது. ஸோ ரீசனபிள் டைம்னா ஆப்டிமல் டைம் வந்து ஒரு 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய டிஸ்கஷன்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் வியப்புனா, 3 மாதம் நாங்கள் வந்து ஆன்லைன் கேம்பிளிங்க்கு ஆன்லைன் நம்பிக்கை தடை விதிச்சு அனுப்புகிறோம், 3 மாதம் முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம். ஆளுநர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, எங்களோட சட்ட அமைச்சர் வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஓகே, கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம் ஒரு ஆளுநருக்கு. ஓகே, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்றம்,
எங்கள் சட்டமன்றத்தில் அமைச்சரவை அமைச்சரவை ஒப்புதலோடு தான் ஒரு சட்ட முன்வரை வருது, படிக்கிறாரு, டிஸ்கஷன் நடக்குது, ஆளுநருக்கு அனுப்புகிறோம். இவங்களோட டிஸ்கஷன் நடத்துகிற மாதிரியே ஆன்லைன் கேம்பிளிங் நடத்துகிற அசோசியேஷன்ஸை, ஆன்லைன் கேம்பிளிங் நடத்துகிற பிஸ்னஸ் பீப்புள் வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. அதை பற்றி மெசேஜே வரல, வெளியிலேயும் தகவல் பேசுகிறாரு. என்னது அப்போ ஆளுநரோட வேலை என்ன? பஞ்சாயத்து அது, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு சட்டம் பண்ணுறோம், அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல், அப்புறம் எதுக்கு இந்த ஜனநாயகம்? இது எவ்வளோ பெரிய மோசமான அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பான விஷயங்களாக இருக்குது. அப்போ வந்து நாளைக்கு நான் வந்து கஞ்சா வந்து தடை கொண்டுறதுக்காக கொண்டு வரோம், அப்போ நீங்கள் வந்து எங்களோட ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்கஷன் நடத்திட்டு அப்புறம் கஞ்சா பெட்டில் சொல்லணும்னு டிஸ்கஷன் நடத்துவீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் ஆளுநர் வேலையான்னு கேட்குறேன் நான். ஓகே, இன்னொன்று அப்பாவு அவர்கள் கொடுத்த பேட்டியிலேருந்து இந்த கேள்வி கேட்குறேன். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், இவர் எப்படி செயல்படுறாங்கன்றதை வச்சு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய கருத்துக்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களோட தோழமையில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் ரவி என்றே அவரை அடையாளப்படுத்துறதையும் பார்க்க முடியுது. பிஜேபியை நேரடியாக பகைத்து கொள்வதற்கு சமமானது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதி அப்படின்னு விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. வானதி சீனிவாசன் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். இதற்கு திமுக மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மிரட்டலும் வருகிறது. இது என்னென்னா, இது வந்து ஆளுநர் வந்து பொசிஷன் என்ன பொசிஷன், நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எந்த வகையான பதவிகள் எடுத்துக்கலாம், ஆனால் ஆளுநர் வந்தால் நீங்கள் வந்து பிகம் ஏ பொலிட்டிக்கல் பர்சன், அதுதான் ஆளுநரோட முக்கியமான க்ரைட்டீரியா. ஏன் ஏ பொலிட்டிக்கல் பர்சனாக மாறணும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லுதுன்னா, அந்த ஏ பொலிட்டிக்கல் பர்சன் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாவலராக இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ ஆளுநரோட நடவடிக்கைகள் அப்படியா இருக்குது? நீங்கள் பாருங்கள், பொது வெளியில் பேசுகிறோம், மக்கள் பண்ணுற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறாரு, திட்டமிட்டு அவர் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து அஜெண்டாவோட பேசுகிறாரு. அவர் ஆளுநர் வந்து ஆளுநர் பதவியை வந்து அவர் ரிசைன் செஞ்சு அவர் பேசுகிறது எந்த பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட நபராக ஒரு அண்ணாமலை மாதிரி பேசலாம், இல்லை அவர் இப்போ நிறைய ஆலோசகர் நான் வந்து ஆர்வலர் சமூக ஆர்வலர்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி பேனரில் வந்து அவர் தாராளமாக கருத்துக்கள் பேசலாம், பிரச்சனை இல்லையே. இங்கே ஆளுநர் பொறுப்பில் தானே அவங்க சில ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்றாங்க, பள்ளிக்கூடங்க ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்றாங்க, கல்லூரி ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்றாங்க, மருத்துவமனைகளில் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரிலாம் அவார்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ வந்து கான்வொகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. அந்த கான்வொகேஷன் ஃபங்க்ஷன்ஸில் வந்து அங்கே வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பேச வேண்டிய பொறுப்பு இருக்குது, இல்லை பொதுவாக பேச வேண்டியது பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்து இறந்து போன அப்துல் கலாம் வந்து எல்லா இடத்துலையும் பேசுவார், ஆனால் அவரோட பர்சனலைஸ்டாக எந்த வகையான அஜெண்டாவையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை நான் பார்த்ததே கிடையாது. குழந்தைங்க கனவு கணக்கெல்லாம் பேசிட்டு வருவார். ஆனால் இந்த தடவை ஆளுநர் வந்து என்ன பேசுகிறாரு, தொடர்ச்சியாக வந்து ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தின் கொள்கையை வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்காரு. அப்போ தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கும் போது மக்கள் வந்து அதை எதிர்ப்பனை ஆட்டுறாங்க. அவர் பேசுகிறாருன்ற வரைக்கும் அவங்களுடைய எதிர்ப்பு தொடருமா? அவர் அதான் சொல்லணே, அவர் பேசிகிட்ருக்காரு, அவங்க வந்து பொதுவெளியில் அவருக்கு எதிர்ப்பு வருது, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வருது, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லாமே தெரியுது. ஆனால் அவரை நிறுத்துகிற பாடு இல்லை. ஓகே, அப்போ அவரோட அஜெண்டா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிடையாது, அப்புறம் அவரோட அட்வைசர் யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிடையாது, அவர் அட்வைசர் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். யாருக்காக செய்கிறார்? அப்போ அவர் பேசின சித்தாந்தங்கள் யாருக்காக வருது? பிஜேபி இருக்கலாம், அது அவர் தான் சொல்லணும், அது வெளிப்படையாக சொல்லணும். அது அந்த வெளிப்பாடுனால்தான் இன்றைக்கி அவங்க பாஜகவோட சட்டமன்றத்தில் உறுப்பினர் வந்து இது வந்து கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் அவர் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தலை, அவர் வந்து அவமானப்படுத்த அவரே படுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாட்டோட தேசிய கீதத்தை அவமானப்படுத்திட்டாருன்ற நான், சட்டமன்ற விதிகளை அவமானப்படுத்திட்டார்ன்ற நான், அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, அதுக்கு குரல் எழுப்பினால அவங்க. ஓகே, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, ஆளுநரை தனிப்பட்ட முறையில் அவங்க எதிர்க்கிறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. ஆனால் கட்சியாக திமுக இந்த எல்லைக்கு போனதுக்கு பிறகு வீதிக்கு வரலாம், மக்களை திரட்டலாம், ஆதரவு சக்திகளை ஒன்று திரட்டலாம், ஆளுநரை வெளியேற்றுவதற்கான கோரிக்கைகளை முழக்கங்களை கையில் எடுக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களோட கழகத்தின் பொருளாரோட ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் படிக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் ஒவ்வொரு பேசுகிறாரு, எங்கள் கழகத்தின் குரலாக திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக பேசுகிறோம். இப்போ கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுக்கூட்டங்கள் அங்கேயும் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டங்களையும் ஆளுநர் போக்கை வந்து கண்டிக்கிறாங்க. ஓகே, ஸோ தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட வந்து
மக்கள் பொதுமக்கள் கூட்டங்கள் செயல்படுத்தும் போதோ, பட்ஜெட் விளக்க கூட்டங்களாக இருக்கட்டும், இல்லை பேராசிரியர் பெருந்தகையோட நூற்றாண்டு கூட்டங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஆளுநர் போக்கை வந்து நம்ம வந்து விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது எந்த அடிப்படையில் விமர்சனம் செய்யணும்னா, மாநில சுயாட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுறாரு, அவர் குறிக்கப்பட்ட சித்தாந்தங்களில் வந்து பேசும்போது அந்த சித்தாந்தங்களை வந்து திணிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு, திருக்குறளை வந்து மாற்றி எழுதணும்னு சொல்கிற பார்வை இருக்குது, தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு பேர் இருக்கக்கூடாது சொல்கிற இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக திமுக மக்கள் மன்றத்தில் பேசி தானே இருக்கோம். மக்கள் மன்றத்தில் பேசுகிறீங்க, களத்தில் நீங்கள் போராட்டத்துக்கு வர்றீங்களா? ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் உங்களுடைய துணை சக்திகள் இல்லை, நீங்கள் எல்லாருமான ஒரு ஆளுங்கட்சி மக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த மேண்டேட் வந்து ஓகே, இந்த ஐந்து வருடங்கள் வந்த மேண்டேட் வந்து மக்கள் நல திட்டங்களை ஆட்சி முறையில் திராவிட மாடல் ஆட்சி முறை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மாபெரும் பொறுப்பு இருக்கு, எல்லாரும் அதை பயணிச்சு தான் இருக்கும். அப்போ ஆளுநர் கண்ட போராட்டக்களம், ஆளுநர் எடுத்து போராட்டக்களம் பண்ணுற அமைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஆளுங்கட்சியை செய்ய வேண்டிய வேலையான்னு கேட்குறேன் நான். இப்போ வந்து எவ்வளோ செயல் திட்டங்கள் வந்து நடைபெறப்படுத்துகிறோம், இந்த ஆளுநர் உரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துறது வெற்றி ரிப்போர்ட்டாக தான் நான் பார்க்குறேன் நான். அந்த அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரிப்போர்ட்டை தான் நீங்கள் வாசிக்க, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் வந்து எங்கள் தமிழ்நாடு மொத்தம் எல்லாம் தெளிவாக சொல்கிறாரில்ல, விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் எதிர்வினை ஆற்றணும் பண்ணால் எதிர்வினை ஆற்றிட்டு தான் இருக்கணும், மக்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்டுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும் சொல்ல வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த எதிர்ப்பு ஆனால் ஆளுநருடைய தொடர் நடவடிக்கைகள் இல்லை, ஒரு நீங்கள் எதிர்ப்புனா என்ன சொல்கிறீங்க, ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகமாக தான் போராடும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் இதோட எதிர்வினை எப்படிங்க ஆட்ட முடியும்? அந்த எதிர்வினையை நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு, மேலிடம் முடிவெடுத்துருச்சு, நீங்கள் சொல்கிறதாலேயோ உங்களுடைய எதிர்ப்புகளாலேயோ அவரை திரும்ப பெறலாம் போகிறதில்ல, நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறோம், மக்கள் சொல்லுவாங்கல்ல நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறோம், 22 வயதில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு இன்றைய வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வரவரைக்குள்ளதான் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோட எதிர்வினைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ரைட்டா. அப்போ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட விவாதத்தை போய் வைக்கிறோம், மக்கள் போராட்டம் தான் தீர்வு. ஓகே, இப்போ மக்கள் உணர வேண்டும், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளாருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நீண்ட உரையாடல், ஆளுநருடைய செயல்பாடுகள், சட்டசபையில் என்ன நடந்தது, பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மருத்துவர்.